மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிஜா ஆடியோஸ் தூத்துக்குடி இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சூப்பரான ஒரு பிராண்டடுக்கு நிகரான ஒரு லுக்லேயும் சரி குவாலிட்டிலையும் சரி அட்டிச்சிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாடல் நம்ம ரெடி பண்ணி இருக்கிறோம் இது நம்மளுடைய ஓன் டிசைன் நம்ம போடுறது எல்லாமே ஒரு நம்மளுடைய ஓன் டிசைனில் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஒரு அருமையான ஒரு மாடல் இம்போர்ட் நேப்லேருந்து எல்லாமே ஒரு குவாலிட்டியாக ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஆம்பளிக் தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் லுக்லேயும் சரி அவ்வளோ சூப்பராக கொடுத்துட்ருக்கோம் நம்ம போடுற எல்லா மாடலுமே எல்லா நண்பர்களுக்கும் பிடிச்சிருக்கு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட அக்ரலிக் ஷீட்டு கேட்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்கீங்க எனக்கு கொடுக்குற காசுக்கு ஒருத்தாக இருக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு அக்ரிலிக் ஷீட்டு எதுக்காக நம்ம எவ்வளோ கோ ரேட் அதிகமானாலும் நல்ல ஒரு த குவாலிட்டியான ஷீட் போடுறோம் கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு பேனல் வாங்கும்போது ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே கட்டிங்கில் தான் வாங்குகிறோம் அப்படி கட்டிங்கில் வாங்கும்போது உங்களுக்கு சைடில் ஒரு டென் எம்எம் ஒம் டென் எம் தான் உங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் ஸ்க்ரூ போடுறதுக்கு அல்லது சிலர் ஒட்டுவாங்க பட் நம்ம ஒட்டுறது இல்லை எல்லாமே நம்ம வந்து ஸ்க்ரூ டைப் தான் பண்ணுறோம் தேவைப்பட்ட நாளைக்கு ரிமோட் கிட்ட சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அப்படியே எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஷீட் போட்டுடலாம் நம்ம போடுற அக்ரிலிக் ஷீட்டு சிக்ஸிமம் குவாலிட்டிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன நீங்கள் புஷ் பண்ணாலும் சரி நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது லைஃப் லாங் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நம்ம தூசி பட்டாலும் லைட்டாக துடைச்சாலும் போகிற மாதிரி தான் இருக்கும் நிறைய கலர் ஒயிட் கலர் நிறைய கலர்ஸ் இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு ப்ராண்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான கலர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லா கலரும் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க ஒயிட் கலர் பலர் கலர் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு பட் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கலர் நல்லா செட்டாக இருக்கிறதுனால நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும் ஃப்யூச்சரில் நீங்கள் செய்யும்போது அப்படி ஒரு மாடலில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க டிடிஎஸ் டால்பி அட்மாஸ் எல்லாமே செய்ய மாட்டிங்களா அப்படின்னு பட் அது என்னங்கிறது எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்லிஃபேர் தான் நான் நினைக்கிறேன் அதை தான் கேட்க வர்றாங்கன்னு நினைக்கிறேன் பட் எப்படிங்கிறது தெரியல அதுபோக என்ன தான் நீங்கள் ஆப்டிக்கல் கோயெக்ஸ் டிடிஎஸ் டால்பி அட்மாஸ் வாங்கினாலும் இல்லை ஏவி ரிசீவர் வாங்கினாலும் ஒரு பிளேயர் இல்லாமல் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா மொதல் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய பேர் பிளேயரை நம்ம மறந்துட்டோம் பட் பிளேயர் இருந்தால் மட்டும்தான் அந்த ஏவி ரிசீவராக இருக்கட்டும் இல்லை டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிள்ஃபையராக இருக்கட்டும் அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிடிஎஸ் டால்பி ஒர்க் ஆகுமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை நீங்கள் மேனல் ஆம்பிள்ஃபையர் வாங்கியே அதில் அழகாக நம்ம டிடிஎஸ் டால்பி சப்போர்ட் பண்ண வைக்கலாம் அதுக்குன்னு தனியாக டீ கோட்ரு கிடைக்கி ஆப்டிக்கல் டூ அன்லாக் அன்லாக் டூ ஆப்டிக்கல் கிடைக்கிது ஸோ அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லாத செலவுகள் அதில் தேவையில்லை ஒரு கிட்டுன்னு வாங்கினோம்மோ அதிகப்படியான செலவுகள் அதில் நம்ம டேஸ்ட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அது அமையாது அப்போது அவ்வளோ சொல்லப்படி வேஸ்ட்டாச்சு அப்படிங்கிற ஒரு மனக்கு இருக்கும் இருக்கும் போது எங்கேனாலும் எப்போனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம் அதனால் நம்ம ஒரு மேனுவல் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு இதாக தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கோம் மேனுவல் பண்ணுறது இருக்கிறதுல கஷ்டமான வேலை தான் ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய விஷயங்களை ரொம்ப கவனமாக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் சரி ஒரு டிஸ்பிளே கனெக்ட் பண்ணும்போது அதில் என்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது லைட்டிங் வருதா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ரொம்ப கேர் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம் இருந்தாலும் ஆப்டிக்கல் கோஎக்சல் அப்படிங்கும் போது ஃப்யூச்சரில் அதில் உண்மையிலே நல்ல ஒருத்தானதாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூஸ் உபயோகப்படுத்தி கொடுக்கலாம் அதுபோக ஒரே ஒரு கிட்டு மட்டும் கெஸ்டிமே டிடிஎஸ் நம்ம டி டிஎஸ்பி கிட்டு கஸ்டமர்கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு ஆர்டர் வாங்கி பட் இல்லை அவங்க கேட்குற கிட் இப்போ அவைலபிள் மார்க்கெட்டில் இல்லை அந்த கெஸ்டிஎம்ஏ அவுட்புட்டு ஏஆர்சி அவுட்புட் வர்ற மாதிரி கெஸ்டிஎம்ஏ இன்புட்டும் ஏஆர்சி அவுட்புட்டும் வர்ற மாதிரி கெட்டு கேட்டுருக்குறாங்க பட் அது அவைலபிள் இல்லைங்கிறனால வெயிட்டிங்கில் இருக்குது அது வரவும் அவங்களுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப நாளாச்சு அது குடி சீக்கிரம் அது வரவும் கண்டிப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம போட்டிருக்கிற மாடல்ஸ் நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க நம்ம நிறைய கேட்குறவங்களுக்கு நம்ம அக்ரில் ஷீட் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ரேட்டு அதிகங்கிறதோட தரமாக இருக்கிறதுனால தான் அந்த ரேட்டு இன்னும் ஃப்யூச்சரில் ரேட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்றைக்கி ஒரு நிலையான ஒரு ரேட்டு கிடையாது ஒவ்வொரு பொருளும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இது எங்கே போய் முடியும்னு தெரில பார்க்கலாம் எங்கெல்லாம் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் இதோட பேக் பேனல் என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம் இதான் பேக்லேயும் நம்ம அக்ரி யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒரு நல்லாவே ஒரு சூப்பரான ஒரு பனானா சாக்கெட்டில் நல்ல குவாலிட்டியான பனானா சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த செட்டு வந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இது அப்போவுமே நம்ம மெட்டீரியல்லாம் கலெக்ட் பண்ணதுனால அப்போ கொஞ்சம் தரமான பொருட்கள்லாம் கிடச்சிது அந்த பொருட்கள் எல்லாமே இதில் வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம் மனான் சைட்ல எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான பொருள் தான் போட்டிருக்கோம் ஒரு இம்போர்ட் ஆப் எல்லாமே பக்காவான ஒரு குவாலிட்டி இதுக்கு ஒரு ப்ரீ அவுட்டு கொடுத்துருக்கோம் கஸ்டமர் தேவனா யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்டிவ் சப்போர்ப்பு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஒரு ப்ளூ கலர் டிஸ்பிளே வரக்கூடிய ஒரு ப்ளூடூத் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஒயர் பிராண்டில் உள்ளது ஒரிஜினல் ஒயர் பிராண்டு இதை வந்து இன் சைடே நம்ம பிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் பட் இதில் உள்ள ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம பார்க்க ப்ளஸ்ஸு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதில் ஒரு சின்ன ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா ஒரு மைனஸ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஃப்யூச்சரில் சேஞ்ச் ஆகிடலாம் சின்ன ட்ராபேக் என்னென்னா ரிமோட்டு வேறு ரிமோட் யூஸ் பண்ண முடியாது அவங்க கொடுக்குற ஒரு ரிமோட்டு தான் அடிஷ்னலாக நம்ம மற்ற ரிமோட் மற்ற டிஸ்பிளேக்கு வாங்குகிற மாதிரி இந்த டிஸ்பிளேக்கு இப்போதைக்கு வாங்க முடியாது அது வந்திருக்கான்னு தெரில நானும் விசாரிச்சு பார்த்தேன் இல்லைன்னு சொன்னாங்க இப்படி வந்திருந்தால் சந்தோஷம் வரலை அப்படிங்கும்போது கஷ்டம் அதனால் நீங்கள் ரிமோட்டை மேக்ஸிமம் சேஃபாக வச்சுக்கோங்க நம்ம உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணாத நம்மளுக்கு இது ஒரு மைனஸ் இருக்குது இருந்தாலும் நல்ல ஒரு அருமையான ஒரு போர்டு இது ரிமோட்டும் நல்ல ரிமோட் தான் பட் நீங்கள் கீழே போடுற மற்ற ரிமோட் மாதிரி கீழே போட்டால் உடனே கிடைக்காது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்டில் ஒரு இது இதில் இன்டீரியரில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டைப் சிக்ஸ்டீனில் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பியூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கோம் தேர்ட்டி ஃபைவ் ஜீரோ தேர்ட்டி ஃபைவ்ல எட்டு ஆம்பியரும் டுவெண்ட்டி எயிட் ஜீரோ டுவெண்ட்டி எயிட்டில் எட்டு ஆம்பியரும் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃபுல்லாகவே பனானா சைக்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் தேவைப்படுற இடத்துல ஸ்லீவ் போட்டிருக்கிறோம் ஃபேன் எப்போவுமே நம்ம ரெண்டு ஃபேன் கம்பல்சரி வச்சிரும் ஒன்று ஏர் அவுட்டுக்காகவும் ஒன்று ஏர் இன்னுக்காக வைப்போம் ஏர் இன்னுக்கு வைக்கிறது நம்ம எங்கே வைப்போம் கேட்டிங்கன்னா ஒரு சப்பாம்புக்கு பின்னால் தான் வைப்போம் ஏன்னா அதோட ஏர் ப்ரொடக்ஷன் ஏர் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும் ச பவர் ஆம் சப்பாம்பு வந்து அதிகப்படியான ஹீட் உருவாக்காது சப்பாம்புக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஒரு குமாரோட தன்று மோனம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆறு ட்ரான்ஸிஸ்டர் போட்ட யூஸ் பண்ணியிருக்கிறோம் லெஃப்ட் ரைட் சேனலுக்கு டவர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து குமாரில் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் மற்ற சௌண்ட் எல்லாமே ஒரு ஆரஞ்சு எட்டுஞ்சி தான் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ரவி போர்டில் ட்ரான்ஸிஸ்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம் ஏன்னா டுவெண்ட்டி எயிட் ஓல்டு இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் எல்லாமே பர்ஃபெக்டான மேட்ச்சு பக் போர்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியான பக் போர்டு சான் போர்டு ரேட்டு கூட அதுவே நல்ல ஒரு லைட்டிங்காகவும் அந்த டிஸ்பிளேக்காக மட்டும் ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதுபோக ஃபேனுக்கு மட்டும் ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோலாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராம் ப்ரோலாஜிக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் திருவண்ணாமலையில் ட்ர தயாரிக்கிறாங்க இவங்க போர்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம் ரொம்பவே அருமையான போர்டு இதில் கொடுக்குற காசு ஒர்த்தான போர்டு இது சூப்பராக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதில் சுவிட்சிங் எல்லாமே வந்துடுது நம்மளுக்கு ஒரு டிவிடி இன்புட் கொடுத்தாலும் உள்ளே கெயின் ஆகி தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ கெய்னர் கீனர் எதுவுமே தேவைப்படாது பர்ஃபெக்டாக இருக்கும் சரௌண்டிங்லாம் பிரித்து மேய்ஞ்சிடும் இன்றைக்கி மார்க்கெட்டில் பல போர்டுகள் கிடைச்சாலும் இது கொஞ்சம் குவாலிட்டியான போர்டாகவே இருக்குது வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இதை வாங்கி பயன்படுத்தி பயன்படுத்தியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க எனக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்க்குறவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் நிறைய நண்பர்கள் இதை ரேட்டு ரேட்டு எவ்வளவு ரேட்டு எவ்வளவு ரேட்டு எவ்வளோன்னு கேட்குறீங்க எனக்கு புரியல நான் வந்து ஃபிக்ஸடாக என்கிட்ட இந்த மூணு மாடல் தான் இருக்குது அப்படிங்கிறதும் உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை அப்படியே நான் போடலை நீங்கள் நான் வந்து ஒரு மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் உங்களுக்கு வந்து நான் ஒரு டிசைன் சார்ஜ்லாம் கொடுத்து நான் உங்களுக்கு ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த மாடலை வந்து நீங்கள் போடக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை நீங்கள் தாராளமாக உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்க கிட்டே யார்கிட்டையாக கொடுத்து தாராளமாக இந்த மாடலை யூஸ் பண்ணுங்கள் இல்லை இதில் ஏதாவது குறை இருந்தாலும் நீங்களே அதை நிவர்த்தி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு என் மைண்டில் தோன்றதை எனக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கும்போது அவங்க மூலமாக நான் அதை நிறைவேற்றிக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன் நேம் உங்கள் நேமே போட்டு கேட்டாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரேட்டு ரேட்டுன்னு கேட்குறது எல்லாருமே கொஞ்சம் எல்லாம் ஒரு இதாகவே பண்ணுறீங்க அது உடனே ரேட்டு அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் உங்களுடைய தேவை என்ன உங்களுக்கு என் ரூம் சைஸ் இந்த ரூம் சைஸு இதுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு இந்த மாடல் பண்ணி கொடுங்க இந்த மாதிரி ஷீட்டு போட்டு கொடுங்க இந்த மாதிரி லுக்கில் பண்ணி கொடுங்க ஆனால் என்னுடைய தேவை வந்து இப்படி தான் வேணும் இத்தனை ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ண போகிறேன் என்னுடைய ரூம் சைஸ் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து அப்போ இதுக்கு என்ன ரேட்டு பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்லலாம் இது வந்து இந்த கஸ்டமருக்கு எப்படி தேவையோ அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்கள் மொட்டையாக வந்து என்னோட ரேட்டு எவ்வளோன்னு கேட்கும்போது நான் ரேட்டு இதை வந்து நான் இவ்வளோன்னு சொல்லி இப்போ இவ்வளோவா அப்படிம்பீங்க ஆனால் உங்களுடைய தேவை அதோட கம்மியாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரே உடனே ஆ இவ்வளோவா அப்படிங்கிற ஃபீல் வந்துடும் ஓகேங்களா அதனால் எப்போவுமே ரேட்டு கேட்குறது மேட்ரு கிடையாது நான் எனக்கு ரேட்டை போடுறதும் மேட்ரு கிடையாது இந்த கஸ்டமருக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுத்துட்டேன் உங்களுக்கு என்ன வேணும் மாடல் நான் நிறைய மாடல் போடுறேன் உங்களுக்கு பிடிச்ச மாடல் நீங்கள் எனக்கு கேட்கலாம் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் உங்களுடைய தேவைகள் என்னவோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு என்ன ரேட்டு வருமோ அதை நான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் எனக்கு மேக்ஸிமம் எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே நானும் நிறைய நண்பர்கள் இந்த யூடியூப் சேனலில் இருக்கிற நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம வெளிப்படையாக மாற்றி மாற்றி அடிச்சிக்கோ பிடிச்சிக்கோன்னு இருந்தாலும் மற்றபடி எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது அவங்ககிட்ட கேட்குற எல்லாமே கேட்கும்போது ஃபோன் பண்ணி சும்மா நிறைய பேர் கேட்பாங்க சும்மா இது எவ்வளவு எனக்கு வந்து எதாச்சும் செய்யணும் எது செய்யணும் கிட்டத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து கதையாக பேசுவாங்க பேசலாம் ஆசை தான் சந்தோஷம்தான் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு வேலைகள் இருக்குல்ல கொடுத்த கஸ்டமருக்கு செஞ்சு கொடுக்கணும் டெலிவரி எடுக்கணும் என்னென்ன மெட்டீரியல் எங்கே கிடைக்குதுன்னு பார்க்கணும் மெட்டீரியல்லாம் செக் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும் டெஸ்டிங் ஓட விடணும் பேக்கிங் பண்ணணும் அதை கொரியர் பண்ணி நல்லா போய் சேர்ந்துட்டான்னு பார்க்கணும் நிறைய வேலைகள் இருக்குது விடிய வீடியோ உட்காந்து வேலை பார்த்தாலும் கரெக்டான டைம் கொடுக்க முடியல அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கும்போது ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறது பிரச்சனை இல்லை வாட்ஸ்அப்பில் மேக்ஸிமம் கேட்டுவிட்டு உங்களுக்கு ஆர்ட்ரு பிடிச்சிருந்தா ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சின்னா கால் பண்ணி நான் ஆர்டரு கொடுக்குறேன் கெடுக்கலாமா கொடு ஆர்ட்ரு எடுத்துக்கிறீங்களான்னு கேளுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து நம்ம செய்கிறோம் ஏன்னா நம்மளால் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ தான் நம்ம ஆர்டர் எடுக்க முடியும் எடுத்து எடுத்து உள்ளே போட முடியாது சரிங்களா அதனால் கயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க ரெண்டாவது ஃபோன் எடுக்கலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க நம்ம என்ன சுச்சுவேஷனில் இருந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு கால் பண்ணிவிட்டு உடனே டென்ஷன் ஆகாதீங்க சரி ஓகே தேங்க் யூ